வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மட்டும் இல்லை நிறையா பேர் வந்து டிஆர்பிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கேட்கனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, விரைவில் வந்து தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சிஎம் செல்லுக்கு மனு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கேஸ் வந்து ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்கனால டிஆர்பியிலேருந்து கிடச்ச அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் நடக்கிறதுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு, அதாவது டிஆர்பி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்டர் கிரேட் 1 இந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா கிரீவியன்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறனால வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அது தேதி வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 17. இந்த குழுவிலேருந்து என்ன சொல்லி இப்போ அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு காலேஜஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜஸில் எழுதின கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது கிரீவியன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வித் ப்ரூஃபோட வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ளே சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/1/2021 வந்து அவங்களுக்கு வர மாதிரி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த என்கொயரியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்டிங் வந்து இருக்கும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக்கில் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டவங்களுடைய லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி வந்து ஆக்டிவில் தான் இருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நமக்கு வந்து ஒரு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா வந்து கேட்டுருக்கனால அவங்க வந்து விரைவில் வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த எக்ஸாம் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் வந்து நடத்துனாங்க, மார்ச் மாதம் நடத்துனாங்க அப்படின்னாலும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, விரைவில் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பியோ இல்லை டெட்டோ வந்து எக்ஸாமினேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது.